Recording. Yeah. Okay. Start camera. Rolling. Rolling. Hello viewers, welcome back to FLA. Finally, the most weighted car has launched. Enna vandi appadina pathina romnala vandu Tata HBX appdin solli spy shots nariya vandiyoda videos idellame vandu internet la vandu trending la vandu poittu irundhuchu. Indha HBX appdinra oru vandu pathina oru mini compact ana oru SUV mari irukum appdin sonnadukku apperume indha vandiyoda hype vandu era aarambichiruchu. Because India la vandu pathina current la vandu enna trending appdinu pathina sedan la alinje poichu appdinu vandu sollalam. Andha alavukku vandu pathina SUV oda market sale vandu increase aayite poittu irukku. Nariya customers vandu first time car buyers kuda vandu pathina SUV da vandu prefer panna aarambichitaanga. இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எல்லா மேனுஃபேக்சரும் வந்து பார்த்திங்கன்னா மினி எஸ்யூவிலேயே வந்து ஆகட்டும் காம்பாக்ட் எஸ்யூவிலேயே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காட்ட ஆரம்பித்தாங்க. இப்போ காம்பாக்ட் எஸ்யூவி ஆகட்டும் அதாவது பிலோ 4 மீட்டரில் இருக்க எஸ்யூவி ஆகட்டும் அதெல்லாம் ட்ரெண்டிங் ஆனதுக்கப்புறம் அதுக்கு கீழேயும் வந்துட்டு ஒரு வேரியன்ட்ஸ் வந்து நிறைய மேனுஃபேக்சர் வந்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட் வந்து மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இக்னேஸ் எஸ்பிரஷோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வண்டிஸ்லாம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபைனலி டாட்டா வந்து ஹெச்பிஎக்ஸை வந்துட்டு பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 3rd வந்து அவங்க வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட சில வேரியன்ஸ் ஆகட்டும் அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் ஆகட்டும் அந்த இன்ஜின் ஆப்ஷன் ஆகட்டும் அதை இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ பார்த்து பார்க்குறோம். லெட்ஸ் கோ டு டுடேஸ் வீடியோ. அண்ட் இந்த டாட்டாவோட பஞ்சில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்களோட டியாகோல் இருக்க அதே இன்ஜின் தான் வந்து வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பெக்ட் இன்ஜின் தான். 85 PS ஆஃப் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் டார்க் வந்து பார்த்திங்கன்னா 130 Nm ஆஃப் டார்க் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இன்ஜின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ப்ரூவன் தான் பிகாஸ் வந்துட்டு டியாகோவில் ஆகட்டும் அண்ட் அதே மாதிரி அல்ட்ராஸில் வந்து ஆகட்டும் எல்லாமே நேச்சுரல் ஆஸ்பெக்டர் வந்து காமனாக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ரெவட்ரான் இன்ஜின். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின் இருக்குமா அப்படின்னு ஸ்டில் இட்ஸ் அ பிக் குவஸ்டின் மார்க். இப்போ வரைக்கும் சோஃபார் வந்து டீசல் இன்ஜின் வந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து கிடையாது பிகாஸ் அவங்ககிட்ட காம்பாக்டான டீசல் இன்ஜின் வந்து கிடையாது. உள்ளே என்ட்ரி ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் தான் அது அல்ட்ராஸ் வந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து பஞ்சில் வந்து இருக்குமா அப்படின்றது பிக் குவஸ்டின் மார்க் தான். அக்டோபர் 3 வந்து வெயிட் பண்ணி ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த 1.2 லிட்டர் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி கீட் பாக்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் 5-speed மேனுவல் கீட் பாக்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி வந்துட்டு இந்த ஏஎம்டி கீட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஹிடன் ஃபீச்சர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அது வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா ப்ரோ ட்ராக்ஷன் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ட்ராக்ஷன் ப்ரோ மோட் அப்படின்னு தரமாக வந்து சொல்லலாம். இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சடன் ஆக்சலரேஷன் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னுன்றப்ப ஒரு இப்போ ஒரு சிக்னலில் வந்து மலையில் வந்து நின்றுருக்கோம் சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சு நம்ம பார்க்க முடியாது திடீர் க்ரீன் பார்த்தோம்னா சடன் தாட்டில் வந்து கொடுக்குறோம்னா வீல்ஸ் வந்து ஸ்லிப் ஆக ஆரம்பிக்கும் ஒரு கீச் அப்படின்ற ஒரு சவுண்டோட வண்டி வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸ் வந்து கிரிப் வந்து மிஸ் ஆகிருக்கும். இது வந்து நியூ செட் ஆஃப் டயர்ஸ்னால் பிரச்சனை இருக்காது மோஸ்ட்லி வந்து மிஸ் ஆகாது. இல்லை கொஞ்சம் வீக்கான டயர்ஸும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துட்டு எந்த வீல் ஸ்லிப் ஆகுதோ அந்த வீல் மட்டும் லைட்டான ஒரு பிரேக் ஃபோர்ஸ் கொடுத்து வண்டி வந்து ஆல் டைம் வந்து கிரிப்லேயே வந்து அவங்களோட டிரைவிங் வீல்ஸ் வந்து வந்து வச்சுருக்கோம். இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துட்டு இதை வந்து அவங்க ப்ரோ ட்ராக்ஷன் மோட்னு எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இன்கேஸ் வண்டி வந்துட்டு ஏதோ ஒரு மட்டில் சிக்கிருச்சு அப்படின்னா இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிட்டோம்னா மட்டும்தான் நம்மளால் அதுலேருந்தே வந்து வெளியே வர முடியும். பட் டாட்டா வந்து இந்த ப்ரோ ட்ராக்ஷன் மோட் உங்கள் கிளஸ்டர்லேயே வந்து இண்டிகேஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் வந்துட்டு 2 ஃபுட்டையுமே வந்து யூஸ் பண்ணால் நம்மளால் லெஃப்ட் ஃபுட்டில் வந்து நம்ம பிரேக் வந்து ஹோல்ட் பண்ணி முடிச்சிக்கலாம் ரைட் ஃபுட்டில் வந்து அக்ஸலேட்டரில் ரெண்டையும் கிராஜுவலாக வந்து பிரேக் ரிலீஸ் பண்ண வந்து அக்ஸலேட்டர் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம எந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆகிருக்கும் அதுலேருந்து ஈஸியாக நம்மளால் வந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி தான் டாட்டா வந்து கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து டெஸ்ட் டிரைவ் அப்புறம் தான் நம்மளால் வந்து எக்ஸாக்டாக வந்து சொல்லவும் முடியும். அண்ட் அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியன்ட்ஸ் வந்து அவங்களோட டிபிக்கல் வேரியன்ட்ஸாக இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸி எக்ஸ்எம் எக்ஸ்டி எக்ஸட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 வேரியன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 வேரியன்ட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலான விஷயங்கள் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 5.25 லிருந்து 8 லாக்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அஃபீஷியல் ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு அக்டோபர் 3 வந்து டெஃபினட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன செக்மெண்ட்ஸ் வந்து காம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி மாரதியோட இக்னிஸ் ஆகட்டும் எஸ்பிரஸ் ஆகட்டும் மஹேந்திரா இருக்கிற KU 1W ஆகட்டும் இவங்க உள்ள இந்த வண்டி வந்து காம்ப்ளீட் பண்ண போகுது. இது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தான விஷயம் அப்படின்னா யாருக்கிட்டையுமே வந்து இந்த செக்மெண்ட்டில் டீசல் இன்ஜின் கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் ஆட்டாவும் அவங்க வந்து பெட்ரோல் இன்ஜினோட தான் களத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டிட்டு இந்த ப்ரைஸ் ரேஞ்சை வந்து கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறையா காசு வந்து சொல்லலாம். மாதிரி ஷிஃப்ட் ஆகட்டும் அண்ட் அதே மாதிரி அவங்ககிட்ட இருக்க அந்த செலீரியோ ஆகட்டும் பேஸ் டாப் அண்ட் செலீரியோஸ் ஆகட்டும் ஷிஃப்ட் ஆகட்டும் அண்ட் ஹிண்டாயில் இருக்க வந்து பார்க்குறீங்கன்னா நியாஸ் ஆகட்டும் எல்லா வண்டியோடையும் இந்த வண்டி வந்து காம்ப்ளீட் பண்ணும். செக்மெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி ப்ரைஸ் ரேஞ்சை வந்து காம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் அதுக்கடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். டாட்டா வந்து அது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூ பிளாட்ஃபார்மில் வந்து இந்த வண்டியை வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ண போகிறாங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அஜைல் லைட் ஃப்ளெக்சிபிள் ஆர்கிடெக்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி தெரியாத விஷயத்த என்ன போல அறிவாளிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப வெல் நோன் அப்படின்னு சொல்லலாம்.
கிராஷ் டெஸ்டிங்கில் வந்து 5 ஸ்டார்ன்றதாக வந்து அசால்ட்டாக வந்து அடித்து தம்சம் பண்ணி 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஈவன் அவங்களோட டியாகோவே வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டார் ரேட்டிங் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நியூவான ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அப்படின்னால இதோட சேஃப்டி ரேட்டிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் சைடில் வந்து ரொம்பவே வந்து ஒரு எக்ஸ்பெக்டிங்கான ரொம்ப எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு வந்து தாராளமாக வந்து சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி அந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டாட்டா வந்து அவங்களோட ஹார்மன் ஆடியோ சிஸ்டம் ஆகட்டும், அதே மாதிரி 7-inch டச் ஸ்க்ரீன் ஆகட்டும், டிஜிட்டல் கிளஸ்டர், 16-inch டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ், ப்ராஜெக்டர் ஹெட்லாம்ஸ், எல்இடி லாம்ஸ், இதெல்லாம் வந்து இந்த வண்டியிலும் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து டெஃபினட்டாக வந்து எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ வந்து ஒரு 8 lakhsல் கார் வாங்குறாங்க அப்படின்னா எல்லா கஸ்டமர்ஸும் இதை வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப வந்து வேல்யூபிளான ஃபீச்சர். இது வந்து பஞ்ச்லேயும் வந்து கண்டினியூ ஆகும், சாரி ஃபார் HBX பஞ்ச்லேயும் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து நம்ம தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த வண்டி வந்து நம்ம நேரில் பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் October 3rd வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து டாட்டா வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. தீபாவளி டைமில் நல்லாவே வந்து சேல்ஸ் இருக்கும். தீபாவளி டைமில் நம்ம எல்லாமே டீலர்ஷிப்பில் வந்து இந்த வண்டி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நேர்லி வந்து நம்ம ஃபிசிக்கலாகவே வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு, அண்ட் இந்த காரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு, இந்த கார் வந்து ஏன் வந்து நீங்கள் வாங்கலாம்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறோம். அண்ட் தென் பை ஃப்ரம் பிரவீன் சரவணன், ஸ்டேடியோ டு ஃபர்ஸ்ட் லுக் ஆட்டோமொபைல். இன்னொரு சொல்லுங்க.